ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கெரியர் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தகவல் வெளியாகிருக்கு, கன்ஃபார்ம் இல்லை. ஸோ என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம் மே மாதம் கடைசியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனில் முடிக்கலாம்னு சொல்லி திட்டம் வச்சுருக்காங்களாம். ஒரு தகவல் தான் வந்திருக்கு. ஸோ மே மந்த்து எண்டில் ஸ்டார்ட் ஆகி ஜூனில் முடிக்கலான்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ நம்மளுக்கு சிஎம் எலெக்ஷன் டேட்டை பொறுத்து இது அமையும்னு சொல்லியிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எப்படி ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சிக்கு FIB 2ல் இன்றைக்கி டைம் டேபிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ரமேஷ் பொக்ரியால் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் FIB 2ல் ரிலீஸ் பண்ணுவோன்னு. ஸோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இதே மாதிரி தகவல் வந்திருக்கு. இந்த மாதிரி தகவல் வந்தாலே கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது நம்மளுக்கு கடைசியாக தான் சொல்லுவாங்க. அது சிஎம் தான் முடிவெடுப்பார்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம அப்லோட் பண்ணுறோம். நாங்கள் வேறு எதுவும் நியூஸ் வந்துச்சுன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.